பிள்ளையார் சொல்லி போட்ட இடமே இந்த கோயில் தான். ஃபர்ஸ்ட் தலைவரை பார்க்கலான். ஒரு மணி நேரத்துக்கு 850 பேக்கேஜ். இந்த கலர்ல எல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. வணக்கம். எல்லாரும் சூப்பராக நினைக்கிறேன், நானும் சூப்பராக இருக்கிறேன். அடுத்தது வந்து இன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு போகலாம். ரிலாக்ஸ்டாக பொறுமையாக நிதானமாக சாமி பார்த்து வரலான்னு. நம்ம சென்னையில் நிறைய ஃபேவரட் பிளேசஸ் இருக்குது. இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான பிளேஸ் இது போகலாம். ஆக்சுவலாக சரந்த ரெடி ஆகிட்டோம். ரெடி ஈவினிங் ஈவினிங் 5 ஆயிடுச்சு. 5 o'clock. இந்தியா வந்தால் கேஷ் இல்லாமல் ரொம்ப பொழப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ நிறைய இடத்துல கேஷ் தேவைப்படுது. எங்கிட்டயா கேஷே இல்லை. நல்ல கார்டு இருக்கு, பழைய கார்டெல்லாம் ஏதாவது எடுத்து யூஸ் ஆச்சுன்னா கேஷை கொஞ்சம் வெளியெடுக்கணும் இல்லையான் இருக்கு. இது கொஞ்சம் கேஷ் இருக்கு. அது என்ன கேஷ் நீங்களே பாருங்க. 6 வருஷத்து மாதிரி போகும்போது எடுத்துகிட்டு போனேன் 50 ரூபா 100 ரூபா இதெல்லாம் செல்லாதுன்னு நினைக்கிறேன். No. 10 ரூபா 20 ரூபா. Welcome to the real world. Chennai is like beep 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 beep. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்குவாங்க. வெயிட் பண்ண மாட்டாங்க. அங்கே ஏதாவது ஆட்டோக்கெல்லாம் போனால் கேஷ் ஒன்றும் இருக்கா வாங்க. எவ்வளோ தூரம் ஆக்சுவலாக 6 வருஷம் கழிச்சு வந்ததுனால நடுவில் டினாமினேஷன் ஆச்சு இல்லை. இந்த கலர்லலாம் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அந்த கலர் என்னது? இது என்ன? இது வந்து 100 ரூபா. இது வந்து 500 ரூபா. எனக்கு பழசு எப்படி இருந்துச்சுன்னு கூட மறந்து போச்சு. பழசு தான் ஞாபகம் இருக்கு. இப்போ இது ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் நாள் ஆகும் இல்லை யூஸ் ஆகுறதுக்கு. ஞாபகம் வந்துருச்சா? எல்லாமே மைண்டுக்கு போயிடுச்சா? என்னது? எல்லாமே மைண்டுக்கு போயிடுச்சா? பணம் மட்டும் தொட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது வேற மாதிரி ஆகிடும். ஆட்டோ டிராவல் செய்யுமா? எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கியா? இப்படிதான் இப்படிதான் டேடி தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆசையா? நீ போயிருக்கீங்க முன்ன பின்ன. ஆக்சுவலாக ஆட்டோ வந்து நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க முத முதல்ல? சாரி சாடி நைட், அன்றைக்கி நைட்டை ஒரு ஆட்டோ நிப்பாட்டி வச்சுருந்தாங்கல்ல அந்த ஷோவில், லிவர்பூல் ஷோவில், அங்கே தான் பார்த்துருக்கீங்க கரெக்டாக? எஸ் சரண், உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு ஆட்டோவில் போகிறது. ஆனால் வருடங்கள் எங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது, ஆட்டோ அதே சைஸில் தான் இருக்குது. நாங்கள் தான் பெருசாகிட்டோம். ஆமாம், நாங்கள் தான் கொஞ்சம் பெருசாக தெரிகிறோம். ஆழ்வார் பெண்றா, சென்ட் மேரிஸ் ரோடு. என்ன நாய் ரோட்ல இருக்கா? அதை பார்த்து உங்களுக்கு ஏன் ஷாக்காக இருக்குது? ஏன் டாக்லாம் என்ன பண்ணலாம்? நீங்கள் வேணா வளர்க்குறீங்களா? எடுத்து வளர்க்க மாட்டீங்க, ஆனால் கருத்து மட்டும் சொல்ல வந்தாங்க அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கடை தான் இப்பெல்லாம் ஃபேமஸாக இருக்கு. சென்னை கொடுமைன்னு சொல்லிட்டா? என்னடா, அப்பாக்கு தமிழ்நாட்டிலே பிடிச்ச ஊரு சென்னை தான், தெரியும்ல. இங்கதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சாப்பா. பிள்ளையார் சொல்லி போட்ட இடமே இந்த கோயில் தான். ஓகே, அந்த ஸ்மெல் நல்லா இருக்கு. ஆமா, டெம்பிள் ஸ்மெல் எல்லாம் சூப்பரா இருக்கும். உள்ள பிரசாதமும் சூப்பரா இருக்கும். உள்ள போலாமா? தாங்க ஸ்லிப்பர்ஸ். ஓகே போலாம். அபராஷா கோயில் ரொம்ப வருஷம் கழிச்சு வரீங்களா? என்ன
ரொம்ப வருஷம் கழிச்சு, பல வருடங்கள் கழிச்சு இன்னைக்குதான் வரோம். 11 வருஷமா 12 வருஷம் ஆச்சு. சோ ஃபர்ஸ்ட் பூ பட்டு ரொம்ப நாளாச்சா? ஆமா ஐயா, நன்றி ஐயா. யார்ட்டையுமே சேஞ்ச் இல்ல. அம்பாளுக்கு, சிவனுக்கு டீமா. ரெடி, சாமி கும்பிட போலாமா? என்ன கவு? பசு கோயில் பசு கிடையாது. என்ன இது பார்த்தோன்னே காம் டவுன் காம் டவுனிங்களே, என்ன விஷயம்? I'm not coming about that. Like, that's fine. There's a cat right there. No, irukunu cat irukunuma dog irukunuma adala nee mudivu panna kudadu. Kosu kosu unnavar nimba navundita neena kosu unnavar ami padu poyirra abadi pa sallu sallu nu actually kilo nindirunga nammala enga koittu poittirukinga vinayagar paaka first correct actually endha alavukku aichina edhu front gate edhu back gate ne marandu poichu actually கபாலீஸ்வரர் இல்ல சென்னைக்கு வந்ததுலேருந்து இதுதான் வெளியே, இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போறது ஒரு நல்ல சுபிக்ஷமான சுபாரியமாக உண்மையாலுமே நல்ல விஷயமா இருக்கணும். எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? என்ன சாமியை பார்த்தீங்க? எல்லா சாமியும் பார்த்தீங்க? எல்லா சாமியும் பார்த்துட்டு அப்படியா? நான் இருக்கேன் இந்த ஊர். இந்த ஊர் போனா இட் வில் நாட் டூ எனி திங். நம்ம அங்க இருக்கிற மாதிரிலாம் இல்லை. எத்தனை சாமி பார்த்தீங்க? முருகர் விநாயகரை விட்டீங்களே ஃபர்ஸ்ட் போனது தூப்பு கண்ணெல்லாம் போட்டீங்க. அம்மன் பேர் என்ன சொல்லி கொடுத்தேன்ல? கற்பகாம்பாய். கற்பகாம்பாய். ஈஸ்வரன் பேரு சிவா. கபாலீஸ்வரர். ஹாப்பியா பசு
சொல்ல விரும்புறீங்களா? நம்ம ஊர் மாறி இருக்குங்கிறதாவது ஒரு போ வீடியோ எடுத்து வச்சுக்கலாமா? கோயில் இருந்து ஆக்சுவலாக கிளம்பியாச்சு, இப்போ மறுபடியும் ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆர் யூ ரெடி ஃபார் த பேக் டேக்கிங் சார்? ஐயோ சார், என்னடா கோயில் இதுதான்டா இருக்கு. கோயிலுக்கு போன தரிசனம் அட்டகாசமான தரிசனம். உள்ளுக்குள்ள எல்லாம் போட்டோ எடுக்கூடாதுல, கண்ணிலேயே போட்டோ எடுத்த மாதிரி எடுத்துட்டு வந்துச்சு சாமி. அவ்வளோ அட்டகாசமான திவ்ய தரிசனம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கிளம்பும் போது என்ன பிளான்னா, சரி எப்படி போகிறதுன்னு தெரில, ஏன்னா இங்கே வந்து கார் இல்லை, பைக்கில் எதுவும் இல்லை, ஹோட்டலில் தங்கியிருக்கோம். ஒன்று டாக்ஸி அதில் போகணும், என்கிட்ட இந்தியா நம்பர் இல்லை ஒன்று, அதனால் இந்தியா நம்பரில் புக் பண்ண முடியல. ஆஸ்திரேலியா நம்பர் இங்கே வந்து நெட்ஒர்க்கு கனெக்டே ஆக மாட்டேங்குது, விட்டு விட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஹோட்டலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஹோட்டலோட ஒய்ஃபை கனெக்ட் ஆகுது, அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமே சரி வெளியே போயிட்டு நம்ம கான்ஷியஸ் டெஸ்க்லேயே வந்து நம்ம ஒரு டாக்ஸி ஒன்று புக் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு மணி நேரத்துக்கு 850 சொன்னாங்களா? ஒரு மணி நேரத்துக்கு 850 பேக்கேஜ். 850 அப்படின்னு பார்த்தேன். அப்புறமே சரி ஊபர் ஓப்பன் பண்ணி ஊபரில் வந்து ரேட்டை பார்த்தா ஆட்டோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு ஷாக்கே, ஊபரில் ஆட்டோ இருக்கிறது தெரியும் ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல, அதனால் 6 வருஷத்தில் ஊபர் ஆட்டோ பார்த்தோன்னே செம ஷாக்கு. எவ்வளோ போட்டிருந்தாங்க? 65 ரூபாயா? 66 ரூபா போட்டிருந்தாங்க. அடுத்தது காம்பேக்ட் கார் வந்து 117 120 போட்டிருந்துச்சு. ஊபர்லேயே புக் பண்ணிடலான்னு பார்த்தா என்னுடைய ஆஸ்திரேலியா கார்டும் இதுவும் தான் கனெக்ட் ஆகிருந்துச்சு. சரி அடுத்தது சரி கேஷ் ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு ஊபர் கேஷ் கிளிக் பண்ணால் அது வந்து அக்செப்டே பண்ணிக்கலாது, சுத்தமாக அக்செப்டே பண்ணிக்கலாது. ஏன்னு பார்த்தா அப்புறமேட் இன்டர்நெட் பிரச்சனை. அப்புறமேட் போயிட்டு ஏடிஎம்மில் போய் பணத்தை எடுத்துட்டு ஃபர்தராக ஆட்டோ பிடிச்சா ஆட்டோ செம அது வந்து ஒரு 60 ரூபா தான் வாங்கினார். ஊபர் ஆட்டோவை விட அவங்க கம்மியாக வேணாம், ஏன்னா ரன்னிங் ஆட்டோவெலாம் பிடிச்சதுனால. அதுக்கப்புறமேட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலாக ஸ்பெஷல் தரிசனத்தில் போனால் உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ஸ்பெஷல் பண்ணுறாங்க. அந்த ஆப்ஷன் வந்து மறந்துடுச்சு. மொத்தம் சூப்பர் சூப்பரான ஒரு ட்ராவலு. மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது ரன்னிங் ஆட்டோ இல்லை, அங்கே இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்த ஆட்டோங்கிறனால 100 எவ்வளோ கேட்டார்? 150 ரூபாயா? அப்படியே இல்லைன்னா வரும்போதே 60 ரூபா தான் கொடுத்தேன் அப்படின்னு சரி 100 ரூபா கொடுங்க அப்படின்னு அப்படி சரின்னு வந்துச்சு. கோயில் தரிசனம் எங்களுக்கு சூப்பராக வந்துச்சு. நீங்களும் எங்களோட சேர்ந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விலாகில் மறுபடியும் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் எஸ்கே வித் த ஃபேமிலி ஃப்ரம் எஸ்கே ஃபேமிலி லாஸ். பை.